தேவாரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் அமைந்தருளும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு கோடி அர்ச்சனை அதிருத்ர மகா யாகம் லக்ஷஹோமம் மகாபிஷேகம் முதலென நடைபெற உள்ளது கோடி அர்ச்சனை ஆரம்பம் நிகழும் ஸ்வஸ்தி ஸ்ரீ பிளவ வருஷம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்று அதிருத்ர மகா யாகம் லக்ஷஹோமம் ஸ்ரீ நடராஜர் மகாபிஷேகம் நிகழும் ஸ்வஸ்தி ஸ்ரீ பிளவ வருஷம் மாசி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்கிழமை அன்று கோடி அர்ச்சனை என்றால் என்ன அதிருத்ர ஹோமம் என்றால் என்ன லக்ஷஹோமம் என்றால் தான் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் கோடி முறை அர்ச்சனை செய்தால் கிடைக்கும் பயன் பற்றிய நாவுக்கரசரின் தேவார பாடல் ஊவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறாயிரம் நண்ணினால் பாவமாயின பாரி பரையவே தேவர் கோவினும் செல்வர்கள் அவரே பாவமாயின பறையவே தேவர் கோவீனும் செல்வர்கள் ஆவரே ஏ ஏ உலக மக்கள் யாவரும் நோயற்ற நீடித்த நல்வாழ்க்கை வாழவும் அனைவரும் சுபிக்ஷமாகவும் மகிழ்வாக வாழவும் நம் பெருமான் கருணாமூர்த்தியான ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத்த ஸ்ரீமன் ஆனந்த ராஜமூர்த்தியை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு தில்லைவாழ் அந்தணர்கள் என தமிழ் திருமுறைகள் போற்றும் தீட்சிதர்களால் மேற்கண்ட நிகழ்வுகள் அனைத்தும் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட உள்ளது கோயில் என்றாலே பொருள்படுவது சிதம்பரம் திருத்தலம் பல கலைகளின் அதிமேன்மையான அம்சங்களை தன்னகத்தே கொண்டதும் மூர்த்தி தலம் என மூன்றினாலும் பெருமையும் பெற்ற ஆகும் பற்பல தெய்வ உருவ நிலைகளை உள்ளடக்கிய தெய்வத்தலம் தில்லை மூவாயிரவர் என போற்றப்படும் தீட்சிதர்களால் காலம் காலமாக பூரணமான வைதீக நெறிமுறைப்படி வழிபாடு ஆற்றப்படும் வைதீக தலமாகும் இங்கு ஆடல்வல்ல பெருமானாகிய ஸ்ரீ நடராஜராஜ மூர்த்தி தினமும் ஆடல் காட்சியை நல்கி ஆனந்தத்தை அளித்திடுகிறார் இக்கோயிலில் நடைபெறும் விழாக்கள் மிக பிரம்மாண்டமானதாக அமையும் மேற்கண்ட அனைத்து நிகழ்வுகளும் சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் என்னும் ஸ்ரீ நடராஜர் கோயில் பொது தீட்சிதர்களால் மிக சிறப்பு வாய்ந்த முறையில் நடத்தப்பட உள்ளது அர்ச்சனை இறைவனை வழிபடும் வகைகளில் மிக மிக எளியதும் வரங்களை விரைவில் வழங்கக் கோருவதிலும் ஸ்தோத்திரம் எனும் வகையில் தெய்வத்தினை போற்றிடும் சிறப்பு அம்சமாக அர்ச்சனை கருதப்படுகின்றது பல்வேறு மலர்களாலும் இலைகளாலும் தெய்வத்திடம் சேர்ப்பிக்கும் அர்ச்சனை அளவில்லாத பயன்களை தரக்கூடியது இறைவனை போற்றி வழிபடுவது காலமாகிய வேத காலத்திலிருந்தே தொன்று தொட்டு நடந்திருப்பதை காணலாம் யஜுர்வேதத்தின் மையமான ஸ்ரீ ருத்ர மந்திரத்தின் நமக்கம் என்னும் பகுதி சிவ பரம்பொருளை நேரடியாக போற்றி சொல்வதாக அமைந்துள்ளது புராணங்களில் பல்வேறு இடங்களில் தெய்வங்களே தெய்வங்களை அர்ச்சித்திருப்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு திருவிழி மிழலையில் மகாவிஷ்ணு மலர் கொண்டு அர்ச்சித்து மகா சுதர்சன சக்கரத்தையே சிவபெருமானிடமிருந்து பெற்றதாக தல வரலாறு தெரிவிக்கிறது அதே போல மகாலட்சுமி ஆனவள் சிதம்பரம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பிகை போற்றி வழிபட்டு பேறு பெற்றால் என்று கமலீஸ்வரன் கோயில் தல புராணம் பகர்கிறது ஆக அர்ச்சனை செயல்பாட்டால் மிக பெரும் வரங்களை பெறலாம் என்பது திண்ணமாகிறது தெய்வ தமிழ் திருமுறைகளிலும் அர்ச்சனை வழிபாடு பற்றி பல்வேறு இடங்களில் காணப்பெறுகிறது அர்ச்சனை பாட்டே ஆகும் என்பது தெய்வ சேக்கிழாரின் வாக்கு அர்ச்சனை செயல்பாட்டினால் நாயன்மார் பதவி அடைந்த சாக்கியர் பற்றி பெரிய புராணம் மிக அழகாக எடுத்தியம்புகிறது அர்ச்சனையை எண்ணிக்கைகள் கொண்டு செய்வது வழக்கத்தில் உள்ளது அதனின் வகைகள் யாதெனில் பதினாறு தெய்வ பெயர்களை கொண்டு செய்யப்படுவது ஷோடச நாமாவளி என்றும் நூத்தி எட்டு கொண்டு செய்யப்படுவது சதநாமாவளி என்றும் முன்னூறு கொண்டு அர்ச்சிப்பது திருசதி என்றும் ஆயிரத்தி எட்டு கொண்டு வழிபடுவது சஹசிரநாமம் என்றும் அழைக்கப்படும் சஹசிர என்றால் ஆயிரம் என்று பொருள் சஹசிர நாமத்தினால் நூறு தீட்சிதர்கள் கொண்டு அர்ச்சித்தால் அது லட்சார்ச்சனை எனப்படும் ஒரு நாளின் காலை வேளையில் ஒரு முறை லட்சார்ச்சனையும் மாலை வேளையில் ஒரு முறை லட்சார்ச்சனையும் செய்தால் நாள் ஒன்றுக்கு இரண்டு லட்ச அர்ச்சனைகள் அமையும் இதையே தொடர்ந்து ஐம்பது நாட்களுக்கு செய்தால் அதுவே கோடி அர்ச்சனை என்ற கணக்கில் செய்யப்படும் மாபெரும் வைபவமாக அமைகிறது சஹஸ்ரநாமா வளிகளில் மிக உயர்வானதாக ஸ்ரீ நடராஜ சஹஸ்ரநாமம் கருதப்படுகிறது நடராஜ மூர்த்தியின் அனைத்து அம்சங்களையும் பகர்வதாக அமைகிறது சஹஸ்ரநாமாவிற்கான இலக்கண அமைப்பு முழுமையாக பொருந்தியுள்ள வேத வாக்கியங்களும் இடம்பெறக்கூடிய அற்புதமான அதிசயமிக்க சொல்லாடல்கள் பெரும் பொருள் கொண்ட பதங்கள் என பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டதே நடராஜ சகசிரநாமம் ஆகும் கோடி என்ற சொல் நேரடியாகவே இந்த சகசிரநாமத்தில் இடம்பெறுகிறது கோடி மன்மதர்களின் மொத்த அழகையும் கொண்டவர் என நடராஜரின் திருமேனியை வர்ணிக்கும் நாமாவளி அமைந்துள்ளது கோடியின் அம்சம் கொண்ட ஸ்ரீ திருமுறைகளிலும் கோடி என்ற எண்ணிக்கைக்கான சொல் பல இடங்களில் காண முடிகிறது அதிலும் சிறப்பாக திருநாவுக்கரசர் பூவனூர் என்னும் திருத்தல தேவார பாடலில் இறைவனின் திருநாமத்தினை நூறு நூறாயிரம் முறை அதாவது ஒரு கோடி முறை சொல்பவர்களுக்கு இந்திரனை விட மேலான செல்வந்தர் பதவி கிடைக்க பெறும் என அறுதியிடுகிறார் நடராஜர் சதக்கம் என்னும் நூறு பாடல்கள் கொண்ட தொகுப்பில் வில்வார்ச்சனையின் பயன் சொல்லும் பாடல் ஜனனம் ஒன்று செய்த பாதக மொழிக்கும் சந்தகுலமழம் ஒன்றையும் சிவபுரத்தை கிமையாயிரங்கரிகளோடு கவில கோடி வினவு சுப லட்சண மிகுந்த கன்னிகை கோடி வேண்டிய பஜனுதவுமேன் மேதகும் ஜாலிக்கு ராமமாயிரம் உதவல் விரிதட மீரைந்து கோடி கனகமகமாயிரம் கோடிபுரி பஜனு நற்கதி பெற விரும்பினுமே கருதியுள்ள நண்பொடு கூவிழஞ்சாத்தியே கசிந்தவற்கைதுமென்றாய் தினமூராயிரம் திருநாம அர்ச்சனைகள் செய்து செய்துமூவாயிரவர் வாழ் சிவச்சிதம்பரவாச சிவகாமி உமனேஜ ஜெகதீச நடராஜனே தினமும் ஆயிரம் திருநாமங்கள் கொண்டு கூவிலம் எனும் வில்வத்தினால் தில்லை மூவாயிரவர் செய்யும் அர்ச்சனையை ஏற்பவர் என இப்பாடல் போற்றுகிறது பொதுவாக ஆண்டுக்கு இரண்டு முறை மகோத்சவ காலத்திலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் ஸ்ரீ நடராஜருக்கு இலக்ஷார்ச்சனை நடைபெறுவதை காண முடியும் மிக மேன்மையாக கோடி அர்ச்சனை எனும் நிகழ்வு மிக குறுகிய காலத்தில் செய்யப்படுவது சிதம்பரம் தளத்திற்கே உரிய தங்கமயமாக ஜொலிக்கும் சித் சபையின் நாயகராக விளங்கும் ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு தீட்சிதர்கள் புஷ்பங்கள் கொண்டு செய்யும் அர்ச்சனையை காண்பது தேவர்கள் பூமாறி பொழிவது போன்றிருப்பதை காண்பது நெஞ்சத்திற்கு நிறைவை தருவதாக அமையும் கோடி சூரிய பிரகாசராக இளங்கும் ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு ஒரு கோடி எண்ணிக்கையிலான மாபெரும் அர்ச்சனை வைபவத்தை காண்பவர்கள் கேட்பவர்கள் பங்கு பெறுபவர்கள் அனைவருக்கும் பல கோடி நன்மைகளை நடராஜர் நல்குவார் என்பது உறுதி லக்ஷஹோமம் ஒரே நேரத்தில் நூற்றி எட்டு தீட்சிதர்கள் ஒன்பது யாக குண்டங்கள் வாயிலாக நடேச சகசிர நாமாவளிகளை ஹோமம் செய்வது லக்ஷஹோமம் ஆகும் அதிருத்ர மகா யாகம் யஜுர்வேதத்தின் மைய பகுதியானதும் நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை தன்னுள் கொண்டதும் முழுவதும் சிவபெருமானையே போற்றுவதும் ஆகிய ஸ்ரீ ருத்ர மந்திரம் அளப்பரிய சக்தி கொண்டது பரமேஸ்வரின் பேரருளை பெற்றுத்தரக்கூடியது மங்களங்களை வழங்கக்கூடியது அதிருத்ர மகாயாகம் என்பது யாதெனில் ஸ்ரீ ருத்ரத்தினை முறை சொல்லப்பட்டு அறுநூத்தி நாப்பத்தி ஒரு முறை செய்யப்படுவது ஆகும் மகாபிஷேகம் நடராஜருக்கு ஸ்ரீ நடராஜர் அபிஷேகத்தை காண்பது மனதை கொள்ளை கொள்வதாக அமையும் அதிலும் சிதம்பரத்தில் நடைபெறும் அபிஷேகம் வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத வகையில் பெரும் நிகழ்வாக அபிஷேக பொருட்கள் அளவு கொண்டதாக அமையும் நடராஜ பெருமானுக்கு விபூதி பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் எலுமிச்சம் பழம் இளநீர் சந்தனம் திரவிய பொடி முதலான பொருட்கள் கொண்டும் பல்வேறு புஷ்பங்களை கொண்டு புஷ்பாஞ்சலியும் செய்வது சகல திரவிய மகாபிஷேகம் ஆகும் கோடி அர்ச்சனை நிகழ்வின் பலன் நற்குழந்தை பேறு தோஷ நிவர்த்தி குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் நீங்குதல் குழந்தைகளின் கல்வி மேம்பாடு நல்ல ஞாபக சக்தி தேர்வுகளின் நன்மதிப்பெண்கள் பெறுவது கற்ற கல்விக்கேற்ற உத்தியோகம் உத்தியோக உயர்வு வியாபாரத்தில் பெரு லாபம் சுப திருமண யோகம் நல்ல இல்லற வாழ்க்கை நோயற்ற நீடித்த நல்வாழ்வு வம்ச அபிவிருத்தி சகல சௌபாகியங்கள் பித்ரு அதாவது முன்னோர்களால் ஏற்படும் தோஷ நிவர்த்தி பித்ருக்களின் பூரண ஆசிர்வாதம் நவக்கிரக ஜாதக தோஷ நிவர்த்தி மற்றும் வேண்டும் வரங்களை மிக விரைவில் வழங்கிடும் இந்த மகா மகா வைபவத்தில் பக்தர்கள் அனைவரும் பங்கு கொண்டு ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தியின் பரிபூரண அருளால் அனைத்து பயன்களையும் பெற வேண்டுகின்றோம் நேயர்களுக்கு வணக்கம் பாவை போற்றும் பரமசிவனும் பரந்தாமனும் என்கின்ற திருவெம்பாவை திருப்பாவையினுடைய பாடல்களினுடைய விளக்கங்கள் தினம் ஒரு பாசுரத்திற்கான தினம் ஒரு பாடலுக்கான விளக்கம் தினமும் கொடுக்க கொடுக்கப்பட போகிறது வாருங்கள் நேயர்களை தினம் தவறாமல் கண்டு கழியுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்